ஹலோ கைஸ், நான் தான் வரேன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஏரி மாதிரி இருக்குது, அதை தான் போயிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிளிப் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் இந்த ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அந்த குளம் தான் இது. செமையாக இருக்கும். காலையில் விடிய காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு அந்த ஏரிக்கு போகலான்னு கிளம்பி நிற்க சில எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ எடுக்க சில நான் வ்ளாக் பண்ணலை, ஏன்னா வீடியோ கிளிப்பேஜ் எடுத்துகிட்டு அடுத்து வாய்ஸ் ஓவர் போட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீடியோ வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், அங்கே பார்த்திங்களா ஒரு கோழி ஒன்று இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரிதான்னு தெரில, இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். மண்டை மேலே ரோஸ் கலரில் கொண்டு வச்சுக்கிட்டு சேவல், அது கோழி கிடையாது. கோழியா சேவலா தெரில சரியா, கோழி மாதிரி இருக்கா. அங்கே மரத்து மேலே ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். மரம் மறைச்சிருச்சு. இந்த இப்போ தெரியுதா? சரி வாங்க, நம்ம பைக்கில் போக போகிறோம், உங்களுக்கு வாக் பண்ணுறேன். கைஸ், இப்போ நம்ம ரோட்டில் அப்படியே மோட்டோ வ்ளாகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன குளம் மாதிரி தெரியும், அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே குளம் தான். இதுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா குளத்தை சுற்றி சர்க்கிளில் வர மாதிரி வரும். அண்ட் நம்ம அந்த சர்க்கிளில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் லெஃப்ட்னு டேர்ன் ஆகும், அதில் நம்ம கட் பண்ணி போய்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கோயில் ஒன்று இருக்கும், அதை உங்களுக்கு மார்க் பண்ணி போடுறேன். அண்ட் நான் சொன்னேன்ல ரோடு ஸ்ப்ளிட்டாக ஒன்று, அந்த ஸ்ப்ளிட் இது தான். இதில் நம்ம லெஃப்ட் சைடில் போனோம், அங்கே போகலாம். கைஸ், இப்போ அங்கே நிலத்தில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி தான். என்னால் அதை நிப்பாட்டி எடுக்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுக்கப்புறம் போக சொல்ல பார்த்திங்கன்னா என்னால் நின்று எடுக்க முடியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முக்கால்வாசி நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த முள்ளுச்செடியாகவே இருக்கும். சைடில் ஸ்ட்ரைட்டில் எங்கே பார்த்தாலும் அந்த முள்ளுச்செடியாகவே இருக்கும். எங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி அங்கே கூட வஞ்சி பெருசுலேயும் அந்த விளாக்லேயும் பார்த்திங்கன்னா நிறையவே முள்ளுச்செடி இருக்கும். அண்ட் இந்த விளாக்லேயும் இருக்குது நிறையவே அந்த முள்ளுச்செடி. அண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல் இருக்குது. அண்ட் வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில், பட் ஹீட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியவே இல்லை. பைக்கில் போகிற அந்த ஸ்பீடுனாலே இல்லை, அங்கே இருக்க கிளைமேட்னாலேயா என்னன்னு சரியாக தெரில, பட் ஹீட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியவே இல்லை. அண்ட் இந்த இடத்துல விண்மல்ஸும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும், வீட்டுக்கிட்டே நிறையவே இருக்கும், பட் உங்களுக்கு அதெல்லாம் காட்ட முடியல. இவன் பேர் தான் ராஜன், வண்டி போசல கரெக்டாக உள்ளார். என்னன்னே தெரில, ஊரில் எல்லா நாயும் இதே மாதிரி தான் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காய்கறி போட்டிருக்காங்க, அது என்ன காய்கறின்னு தெரில. அண்ட் அப்படியே விண்மலோட க்ளோஸ் ஷாட், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோஸ் பாருங்கள். அப்படியே போயிட்டுருச்சில் தென்னை மரம்லாம் வருது. சைடில் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தென்னை மரம்லாம் இருக்கும், போட்டு காட்டுறேன். இது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியுதுல்ல, அதுதான் நான் சொன்னேன். அந்த ஏரி கிட்ட வந்துட்டோம். இப்போ இதில் பள்ளம் வேணுமா போவோம். அந்த ரோடு, அந்த ரோட்டில் ஏறி 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 போனோம். போயிட்டு அடுத்த சின்ன ஸ்லோப் மாதிரி இருக்கும், அந்த ஸ்லோப்பு கிட்டே போனதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். இதில் மயில் ஒன்று இருக்கும், யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சா. இது அங்கே ஓடுது, நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா பள்ளம் வேடு, ரோடு கூட கிடையாது, சின்னதாக ஒரு வழி, வண்டி போய் போய் அந்த ரோடு மாதிரி மாறிடுச்சு அது. அண்ட் நான் உங்களுக்கு அப்படியே சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் போடுறேன், அதை பாருங்கள். அண்ட் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இது தான் அந்த ஏரி. அண்ட் ஆழத்து தெரியுது பார்த்திங்களா,
இதோ அலலா வருது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அடிக்கிற மாதிரி அலை அடிக்கிறது அந்த இதுவாகி வருது. அண்ட் இந்த சமயம் இருக்குது. அண்ட் கைஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சோளக்காடுக்கு வந்தாச்சு. சோளக்காடு இதுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இது தான் அது அந்த விண்மில் ஒன்று பார்த்தோம்ல அது இது தான் அது. அண்ட் கைஸ் சோளக்காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோளந்தான் இருக்கும். நான் ஒன்று சோளம் காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சோளம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு சோளம் கிடையாது, இந்த சோளம் இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.